அந்த கொடி சுற்றி பிறந்த குழந்தைங்களோட வீட்டில் இருக்க தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்றது ஒரு மித்தாலஜி. ஒரு மித் எதனால குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கப்போ மோஷன் போகுது? இது பேர் மெக்கோனியம் ஆஸ்பிரேஷன் சின்ரோம், எம்ஏஎஸ்ன்னு சொல்கிறோம். வணக்கம், நான் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பிரசன்ன கார்த்திக். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாபிக், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஸோ அந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கொடி சுற்றி பிறந்த குழந்தைங்க, அந்த கொடி சுற்றி பிறந்த குழந்தைங்களோட வீட்டில் இருக்க தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்றது ஒரு மித்தாலஜி, ஒரு மித். பட் ஆக்சுவலாக விஞ்ஞான ரீதியாக பார்க்குறப்போ, சயின்டிஃபிக்காக பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கப்போ கொடி சுற்றிருச்சுன்னா குழந்தையால் மூச்சு விட முடியாது, சுவாச பிரச்சனை வந்துடும். ஏன்னா சுவாச குழாயை இந்த தொப்புள் குடியானது இருக்கிறது. அப்போ குழந்தை இயல்பாக மூச்சு விடுறது பாதிப்படையுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எமர்ஜென்சி சிசேரியன் பண்ணுறோம். அதை பண்ணி குழந்தைய நல்லபடியாக பிரசவிச்சு இந்த கொடி சுற்றுனதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து குழந்தையை நார்மலாக மூச்சு விட வைக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் செய்யணும், அந்த குழந்தையை காப்பாற்றுறது மூலமாக. அப்போது குழந்தை வயிற்றுக்குள்ளேயே மோஷன் போகிறதுன்றது பார்த்திங்கன்னா மெக்கோனியம் ஆஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. எதனால் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கப்போ மோஷன் போகுது அப்படின்னா, சில சமயங்களில் இப்படி கொடி சுற்றி பிறக்கிறப்போ, கொடி சுற்றி இருக்கிறப்போ, இல்லை பனிக்கூட நீர் கம்மியாக இருக்கப்போ, மூச்சுத்திறல் ஏற்படுறப்போ, குழந்தை அதிகப்படியமாக முக்கிறப்போ தன்னறியாமல் குழந்தை மோஷன் போயிடுது. இந்த குழந்தையோட இந்த மோஷன்ன்றது பனிக்கூட நீரோட சேர்ந்து நுரையீரலில் போய் அடைச்சி இதனாலேயும் சுவாச பிரச்சனைகள் வரும். இது பேர் மெக்கோனியம் ஆஸ்பிரேஷன் சின்ரோம், எம்ஏஎஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இதுக்குண்டான உரிய சிகிச்சை என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே மூச்சுத்திறல் இருந்துகிட்டே இருக்கலாம், முதல் 48 மணி நேரத்துலேருந்து 3 நாள் வரைக்கும் இருக்கலாம். சாதாரண ஆக்சிஜன் மட்டும் கொடுத்தாலே போதும், குழந்தை நல்லா மூச்சு விட தொடங்க தொடங்க நுரையீரல் நல்லா சுருங்கி விரிய விரிய நுரையீரல் நுரைக்கும் தன்மை வாய்ந்த ஒரு உறுப்பு, அதனால தான் அது பேர் நுரையீரல். இதுக்கு காரணம் சர்ஃபெக்டன்ற ஒரு சுரப்பி வந்து நுரையீரலில் சுரக்குது. சர்ஃபெக்டன்ட்னா நுரைக்கும் தன்மை உடைய ஒரு சுரப்பி. இந்த சர்ஃபெக்டன்ட்டோட தனித்துவம் என்ன அப்படின்னா, நுரையீரலில் என்ன மாசு படிஞ்சாலும் இப்படி சுருங்கி விரியறதன் மூலமாக இதில் நுரைக்கும் தன்மை இருக்கிறதுனால அந்த மாசு வெளியேறிடுது. இதே மாதிரி 48 மணி நேரத்தில் ஆக்சிஜன் கிடைக்க கிடைக்க குழந்தை நல்ல நுரையீரலை சுருக்கி விரிக்க விரிக்க, இது போக அந்த சர்ஃபெக்டன் நல்லா சுரக்க சுரக்க இது எவ்வளவு கசடுகள் எவ்வளவு கிருமிகள் உள்ளே போனாலும் அது எல்லாமே வெளியேறிடுது. ஸோ இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மெடிக்கல் சினாரியோ. ஸோ இந்த தொப்புள் கொடி மூலமாக நம்ம பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தோம். இது மாதிரி மேலும் பல தகவல்களை அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த டாப்பிக்கின் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும், எந்த ஒரு மருத்துவ ரீதியான ஒரு கேள்வியாக இருந்தாலும் உங்கள் கமெண்ட் செஷனில் உங்கள் பதிவை நீங்கள் பதிவு பண்ணலாம். அதுக்குண்டான உரிய சயின்டிஃபிக் பதில் என்னவோ அதை நாங்கள் ஷேர் பண்ணுறோம்.